குற்றக்குடி நேயர்களுக்கு சுப்பிரமணியன் அன்பு வணக்கம். தி மக்கள் கழக மனதில் மகாத்மா என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். தீண்டாமையை பற்றித்தான் தொடர்ந்து அவர் எப்படி தன்னுடைய படங்களிலெல்லாம் பிரச்சாரமாக செய்து கொண்டிருந்தார், காட்சியாக அமைத்து கொண்டிருந்தார் என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு படம், நமது பணம் படைத்தவன் என்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்திலே ஒரு கேஆர் விஜயா ஒரு பட்டியலான பெண்ணாக அங்கே காட்டப்படுவார். பின்னாலே கதையிலே அது வேறு போக்கிலே வரும். அங்கே அந்த காட்டப்படுகின்ற பொழுது எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் கழகத்தினுடைய அப்பா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அங்கே சொல் ஒரு இடத்துல அவர்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவருக்கு யார் என்று அங்கே தெரிந்துவிடும். அப்போது தெரிந்ததற்கு பின்னால் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை ஜாதி கெட்ட பயல்கள் என்று சொல்லுவார். அப்போது தான் ஊர்க்காரர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்வாங்க, கீழ் சாதிக்காரர்கள் நம்ம சேரியில் இருந்தவன் இவன் என்று அங்கே அவரை எடுத்து கேஆர் விஜயாவனுடைய அப்பாவை சொல்லுவார்கள். அப்போது தான் மக்கள் கழகம் சொல்லுவார், என்ன ஜாதி, ஜாதி பேதங்கள் கண்மூடி போய் எத்தனை வருடங்களாச்சு, உலகப் போக்கில் காதல் கல்யாணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, குலம் கோச்சரம் ஜாதி இப்படி குலத்தை வச்சு பேசுகிறதே தப்பு என்று அங்கே சொல்லுவார். அப்போது கேஆர் விஜயா சொல்லுவார், நாங்கள் எல்லாம் கடவுளின் குழந்தைகள், இந்த இடத்திலே பிறந்து சேற்றிலே அமிழ்ந்து விட்ட என்னிடம் இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று அங்கே வருத்தத்தோடு சொல்லுவார். அதற்கு பிறகு இன்னொரு படம், நாடோடி என்ற ஒரு படம் வெளிவந்தது. பி ஆர் பந்துல் அவர்கள் தயாரித்த அந்த படம். அந்த படத்திலே ஒரு பெண்ணை, பட்டியலின பெண்ணைத்தான் எம்ஜிஆர் காதலிப்பார். அந்த வீட்டிலே சம்மதம் தராத ஒரு நிலையிலே அந்த பெண் தற்கொலை செய்து இறந்து விடுவார். அந்த இறப்புக்கு, அந்த சுடுகாட்டிற்கு போகின்ற பொழுது அங்கே எம்ஜிஆர் பேசுகின்ற ஒரு வசனம், மகாத்மா நடமாடிய மண்ணில் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதி பிறந்த மண்ணில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம், சாதிக்கு சாதி வித்தியாசம், இந்த கொடுமை என்றுதான் தீருமோ என்று அங்கே தன்னுடைய மனக்குமுறலை அந்த இடத்திலே அங்கே எடுத்து சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, அந்த திரைப்படத்திலேயே ஒரு காட்சி வரும், சாமி கடவுளை ஒரு சாமியை தேரிலே வைத்து தூக்கி கொண்டு வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஒரு இடத்துல கீழே இறக்கி வைப்பார்கள். அந்த இறக்கி வைக்கின்ற பொழுது மற்ற சாதிக்காரர்களும் அந்த இடத்துல அந்த சாமியை வணங்க வருகின்ற பொழுது பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கே அந்த சாமியை கும்பிட வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது நீ இங்கே வந்து சாமியை கும்பிடக்கூடாது என்று அங்கே தடுத்து நிறுத்துவார்கள். அங்கே அவர்களுக்கு அந்த பக்கமாக அவர்களுக்குள்ளே பிரச்சனை வரும். அந்த பக்கமாக நாங்கள் எம்ஜிஆர் நடந்து வருவார். வருகின்ற பொழுது என்ன இங்கே பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது தான் அந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் சொல்லுவார், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், சாமியை அருகில் வந்து வணங்கக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அந்த சாமியை தூக்கி வருவது மட்டும் நாங்கள் தூக்கி வரும் சாமியை நாங்கள் வணங்கக்கூடாதா என்பது என்ன நியாயம் இது என்று அங்கே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் அவர்கள் சாமி உட்கார்ந்திருக்கிற தேரை தூக்கி வருகின்ற அவன் அந்த சாமியை கும்பிடக்கூடாது என்பது எந்த வகையில் நீதி, சாமி கும்பிடலாம் என்று சொல்லுவார். அங்கே அவர்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை வரும். அந்த நேரத்திலே கூட பக்கத்திலே ஒரு கண்ணாடி கடை அங்கே இருக்கும், அதாவது படங்களுக்கு அந்த ஃப்ரேம் போடுகிற கண்ணாடி கடை இருக்கும், அதில் மகாத்மாவினுடைய படம் அங்கே இருக்கும். அந்த படம் அந்த நேரத்திலே அந்த காட்சியில் காட்டப்படும். ஆக இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு படங்களிலே சொல்லுகின்ற பொழுது சில படங்களிலே பாடல் காட்சியாக கூட அவர் அங்கே வைத்திருப்பார். இந்த பெரிய இடத்து பெண் என்ற ஒரு படம் இருக்கும், அந்த படத்திலே கூட எம்ஆர் ராதா ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார். அவர் அங்கே சாமி உடம்பட போகின்ற பொழுது மற்றவர்களெல்லாம் வெளியே நிற்பார்கள். ஏனென்று சொன்னால் முதல் மரியாதை, முதல் அவர் சாமி கும்பிட வந்த பிறகுதான் மற்றவங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, வெளியே நின்று தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆருடைய அக்காவாக நடித்த டிஆர் ராஜகுமாரி உள்ளே போயிருப்பாங்க. அப்போ அவங்க அக்காவை தேடி அங்கே வருகின்ற பொழுது எம்ஜிஆர், என்ன நீங்கள் என்ன இங்கே வெளியே நிற்கிறீங்க அப்படிம்பாங்க. இல்லை நாங்கள் சாமி கும்பிடணும் வந்து உள்ளே அவங்க ஐயா போயிருக்காரு, அவர் வந்த பிறகுதான் வர, யார் சொன்னது உள்ளே வாங்க என்று சொல்லி அத்தனை பேரையும் கோயிலுக்குள்ளே மக்கள் திலகம் அவர்கள் இங்கே கூட்டி கொண்டு போயிருப்பார். இதையெல்லாம் எதை ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னால், மகாத்மா காந்தியடிகள் கோயில் நுழைவு போராட்டம் என்ற ஒரு நிகழ்த்தை சொல்லி அங்கே அந்த தாழ்த்தப்பட்டவர்களை என்று சொன்னப்பட்டவர்களை எல்லாம் கோயிலுக்குள்ளே அழைத்து போன ஒரு நிகழ்வு இந்தியா முழுவதும் அதுவும் தமிழ்நாட்டிலே வேகமாக நடந்தது. இந்த நிகழ்வாகத்தான் அங்கே அதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு படங்களிலே கூட அவர் பாடுகின்ற அந்த பாடலை பார்த்தாலே இந்த சாதி ஒழிப்புக்கு எதிராகத்தான் இருக்கும். எந்த நடிகரும் யாரும் அப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் தங்களுடைய திரைப்படத்திலே கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். நீங்களும் யோசித்து பார்த்தால் தெரியும்.
ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. பணக்கார குடும்பத்தில் இந்த பாடல் வரும். அடுத்து, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம். இது ஆனந்த ஜோதியில் வரும். அடுத்து, சத்தியம்தான் நான் படிக்கும் புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. இது எங்கள் தங்க படத்திலே வரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று கூறுவோம். இது பல்லாண்டு வாழ்க படத்தில். இப்படி நிறைய படங்களில் கூட இந்த சாதி ஒழிப்பு, எந்த சாதி வேறுபாடு இல்லை என்பதை, மகாத்மாவின் கொள்கையை தன்னுடைய மனதிலே ஏற்று திரைப்படங்களின் வாயிலாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றவர் புரட்சி நடிகர் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.